தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஒவ்வொரு மனங்களிலும் இன்றுதான் புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து கொண்டாலே வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கும். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நமக்காகவே ஸ்கைப் வழியா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை மக்களினுடைய நலமே என்னுடைய நலம் அப்படின்னு கருதக்கூடியவங்க டாக்டர் வரம் சரவணாதேவி அம்மா அவர்கள், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர். அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாங்கம்மா? மிக சிறப்பா அமோகமா வளர்ச்சி பாதையில இருக்காங்கம்மா. நன்றி, சந்தோஷம். வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உங்கள் திருவடிகள். தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். சொல்லுங்கம்மா. அம்மா, இது ரொம்ப நாளா என்னுடைய மனசுல இருந்த கேள்வியும் கூட, அது சில நேயர்கள் கேட்டவொன்னு அதோட நானும் சேர்ந்து கேக்குறேன். நீங்க ஒரு இடத்துக்கு, அது ஒரு ஊருக்கோ இல்ல ஒரு நாட்டுக்கோ ஒரு வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கும்போது அவங்க வாஸ்து மட்டுமே பார்க்க கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற செடியில இருந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஒரு சாமி வைக்கிறதா இருக்கட்டும், எப்படி நடந்துக்கணும், கணவன் மனைவி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது, இது நம்ம பணத்துக்காக போறோம் இல்ல இது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு குடும்பத்துல பண்ணிட்டு வரீங்க. அது நிறைய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நிறைய நேயர்கள் சொல்றாங்க. அதற்கான காரணம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன? காரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்ம வாஸ்து பார்க்க போகும்போது, வாஸ்து பார்த்து சொல்லிட்டு அவங்க உடனடியா மாத்தக்கூடிய சூழ்நிலையில இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு சில ரெமிடிஸ் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்மளோட கலைகள், ஆயக்கலைகள் 64ல ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நிச்சயமா சூட் ஆகும். அப்ப அந்த இடத்துல அவங்களோட சக்கராஸ் எனர்ஜி நான் ஃபீல் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சா அவங்க இந்த நிலையில இருந்து அடுத்த கட்டம் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா இந்த வாஸ்து முறைப்படி வீட்டை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இரையாற்றல் கொடுக்கும். இது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவங்க கத்துக்கும் போது வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகள். இதுல முக்கியமா பார்க்க போனா, இப்ப சமீபமா ஒரு நேயரை நான் சந்திச்சப்ப, அவங்களுக்கு வந்து வீடு வந்து, அதாவது அவங்க வீட்டுல வந்து அதை மாத்தக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இல்லவே இல்லை, என்னால சாத்தியமே படாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அப்ப அவங்களுக்கு சொன்னது, நீங்க வீடு மாத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொன்னேன். அப்ப அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த இரையாற்றல் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நான்கெழுத்து மந்திரம். அந்த நான்கெழுத்து மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் போது நிச்சயமா இரையாற்றல் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகளை கொடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற தடைகளை தகர்த்தெறியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொன்னேன். அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நர்பவி அப்படிங்கிற ஒரு நான்கெழுத்து மந்திரம். இது வந்து காகபுஜண்டர் அவங்க அருளிய இந்த மந்திரம் வந்து, காகபுஜண்டர் வந்து பல யுகங்களை கண்ட மகரிஷி. அந்த மகரிஷி அருளிய நர்பவி 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 அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும், ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும், ஒவ்வொரு இரவு தூங்கும் போதும் நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது நிச்சயமா நம்மளை சுற்றி ஒரு நல்ல எனர்ஜி ஃபீல் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் கிளியர் ஆகிறதும், அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கறத நமக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பாகவும் இந்த நான்கெழுத்து மந்திரம் இருக்கும். நிச்சயமா பிரபஞ்ச அலைவரிசையில ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குற இந்த நர்பவி மந்திரத்தை நேயர்கள் அனைவரும் பயன்படுத்தி மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. அதுதான் உங்களோட ஸ்பெஷல் கூட. ஏன்னா எந்தெந்த வீடுகளுக்கு, எந்தெந்த மனிதர் மனங்களுக்கு என்னெல்லாம் எனர்ஜி தேவை அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது உங்களுடைய சக்தி நினைக்கிறேன். நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். நான் சாந்தி பேசுறேன், கும்பகோணத்துல இருந்து வடக்காம வாசப்படி. சொல்லுங்கம்மா சாந்திம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். சாந்தி சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு பேச்சு வரல, 11 வயசு ஆயிடுச்சுமா மேடம். சரிங்கம்மா. இது செப்டிக் டேங்க் கிளக்காம இருக்கு. சரி, பாப்பாவுக்கு என்ன வயசாச்சு? பாப்பா எத்தனாவது குழந்தை? இது ரெண்டாவது குழந்தை. ரெண்டாவது குழந்தை 11 வயசு. செப்டிக் டேங்க் இருக்குங்களா? அது பேச்சு வல்ல நடக்குது, எல்லாம் செய்யுது. சாந்திமா அம்மா ஏதோ கேக்குறாங்க, கேளுங்க. சொல்லுங்கம்மா. செப்டிக் டேங்க் எந்த பக்கம் இருக்குன்னு சொன்னீங்க? இது கிளக்காம வாசப்படி. கிழக்கு வாசப்படிங்கம்மா. இது கிழக்கு பக்கத்துல ஜன்னல் இருக்குங்களா வீட்டுக்கு? கிழக்கா ஜன்னல் இருக்கு, வடக்காம வாசல் இருக்கு.
வடக்குலயும் ஜன்னல் இருக்குங்களா? அது ரெண்டு ஜன்னலும் திறந்து வைப்பீங்களா? ஆ திறந்து வச்சிருக்கோம்மா. 24 நைட்ல மூடிடுவீங்களா திறந்து வச்சிருப்பீங்களா? திறந்தே வச்சிருக்கோம்மா. 24 மணி நேரமும் திறந்து வைங்கம்மா. கிழக்கு பாதிப்புள்ள வீட்ல இருக்கீங்க, செப்டிக் டேங்க் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து அது வந்து வடமேற்குக்கு மாத்திக்கங்க. நிச்சயமா இந்த கிழக்கு திசை பாதிப்புனாலதான் இந்த குழந்தையோட இந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மாறுதலான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபாடு மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா குழந்தை பேசுவாங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல்களை எப்பவுமே திறந்து வைங்க. வடக்கு வடகிழக்கு பகுதியை தூய்மையா வைங்கம்மா. நிச்சயமா இரையாற்றல் துணையோட குழந்தை வந்து மிக சிறப்பான முறையில் மாற்றம் வரும். குழந்தைய நினைச்சு நற்பவி 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 அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. நிச்சயமா மிராக்கிள் நடக்கும். உங்க குழந்தை நிச்சயமா பேசுவாங்க. நன்றி. வாழ்க வையகம். கவலை வேண்டாம் சாந்தி, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்த நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தர்மபுரி மாவட்டத்துல இருந்து நாகராஜன் பேசுறேங்க. நாகராஜன் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். நாகராஜன் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மிக சிறப்பா அமோகமா வளர்ச்சி பாதையில இருக்கேன் தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்களும் சிறப்பா இருக்கோம்மா. கொஞ்சம் இப்ப கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. சரிங்க தம்பி. இன்னும் குழந்தை பாக்கியமும் இல்ல. 2-3 டெஸ்ட் பண்ணி இதாயிடுச்சு, கலைஞ்சிருச்சு. அதனால ரொம்ப இதாவே இருக்கு. நாங்களும் திருச்செந்தூர் முருகன் போயிட்டு வரோம், இங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நல்லது மட்டுமே நடக்கும். நீங்க வந்து நிச்சயமா திருச்செந்தூர் முருகனை நம்பிட்டீங்க. உங்களுக்கு பலன் வந்து கிடைக்கலன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. அதுக்கு சில காலங்கள் கூட எடுக்கும். ஆனா நிச்சயமா உங்களுக்கு ஒரு முருகன் அருளால சரவணன் அப்படிங்கிற ஒரு குழந்தை நிச்சயமா கிடைக்கும். இப்ப இந்த தடைகள் உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ்ஸ், உங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை கிளியர் பண்றதுக்கு இன்னைக்கு சொன்ன இந்த நற்பவி அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. முருகன் அருளால பிரம்மாண்டமான மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு கூட ஸ்ரீ காகபுஜந்த சித்தரோட அந்த அருள் இருந்தா மட்டும்தான் நீங்க இதை கேட்க முடியும், இது சொல்ல முடியும். அதனால நம்பிக்கையோட சொல்லுங்க. நான் உடனே நம்ம சொன்ன உடனே நேயர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, நாங்க எத்தனை தடவை சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அதாவது ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பெருசான மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மந்திரங்கள் சொல்றது, இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு பொறுத்த வரைக்கும் நேரம் காலங்கள் கிடையாது. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து சொல்லுங்க தம்பி. நிச்சயமா முருகனால நல்ல குழந்தை கிடைக்கும். நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து முன்னாடியே, இப்ப கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அந்த குழந்தையோட பேரு எல்லாமே நீங்க முடிவு பண்ணிருங்க. நிச்சயமா திருச்செந்தூர் முருகனால நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும், ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஒரு 5-6 வாரத்துக்கு முன்னாடி அம்மா வந்து குழந்தை பாக்கியத்திற்காகவே ஒரு ஷோவே நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அதை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம புது யுகத்தில் போய் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் அம்மாவோட ஷோலே அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க சார். அதை இன்னொரு வாட்டி நீங்கள் போய் பார்க்கலாம். ஆமாம், இதே இடத்துல நான் இன்னொரு கேள்வி கேட்குறப்போ, திருச்செந்தூர் முருகன் அல்லது நம்ம வந்து பல கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்தால் கூட அந்த உருவத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போகாதவங்க எப்படியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு அது பதில் வேணும். அதுக்கு முன்னாடி நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். மா, யாரேங்க இருந்து பேசுறீங்க? நாங்க செய்யார்ல இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட பேரு? வனிதா பேசுறோம்மா. வனிதாம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். மா, ரொம்ப வணக்கம். சொல்லுங்கம்மா. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்மா. கடவுளே நேர்ல பாக்குற மாதிரி. கோயில்களுக்கு போக முடியாத தவிப்புங்கிறது ஒரு மாபெரும் தவிப்பு தான். அது என்னதான் வந்து அந்த கடவுளை நினைச்சு நம்ம சாமி கும்பிட்டாலும் ஒரு மன ஆற்றாமை இருக்கு. அதுக்கான பதில் சொல்லுங்கம்மா. அதுக்குதான் இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு இப்ப நம்ம கோயிலுக்கு எல்லாம் போக முடியாத நிலையில இருக்கோம். இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி வந்து தூய்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நற்பவி அப்படிங்கிற மந்திரத்தை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். இது பல ஆண்டுகளா நான் பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயம். இப்பதான் வந்து நேற்றைய தினம் வந்து பௌர்ணமி தினத்துல வந்து நம்ம வந்து சித்தரோட ஒரு வழிபாடு பண்ணும்போது தான் இதை இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு
விஷயம் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் எனக்குள்ள நிறையும் போதுதான் இதை சொல்றேன் இன்னைக்கு. அதனால வந்து இந்த நற்பாவை மந்திரம் தான் இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்தில இருந்து நம்ம விடுபடுறதுக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது வந்து பல விஷயங்கள் இருக்கு. இந்த சின்ன விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எல்லாருமே ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா வாழணும். இதுக்காக தான் இந்த மந்திரம் சொல்லியிருக்கேன். இப்ப கோயிலுக்கு போக முடியாத நேரத்துல இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா இந்த நட்பவை பத்தி எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க? புவனா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். வீடு கட்டணுமா? ரொம்ப வருஷமா நாங்களும் எவ்வளோ எல்லாம் அதுக்கான மூலப்பொருள்லாம் கூட வாங்க முடிஞ்சது, ஆனால் வீடு கட்ட முடியல. ஒரு ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டணும், நாங்கள் அதை வந்து எந்த ஒரு பால் காட்டாம ஒரு சூழ்நிலை காரணமா நாங்கள் வந்து தங்க வேண்டியதா போச்சு. அதுலயே ரொம்ப நாள் இருக்கிறோம் நாங்க. அது எப்படி? நாங்கள் கடவுள் அருள்லாம் எங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு, குலதெய்வ அருள் எல்லாம் இருக்கு. ஆனா எங்களால அந்த வீட்டு புதுப்பிக்க கூட முடியாத ஒரு தருணம். அது ஏன்னு தெரியல, என்ன காரணத்தினால அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரி, அம்மா என்ன சொல்றீங்க? பிள்ளைங்களும் பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்க. அப்பா அம்மா, என் பொண்ணு வந்து சென்னையில, இப்ப தற்சமயம் சென்னையில இருக்கு. வேலைக்காக போனதுல இப்ப கொரோனாவில வராம இருக்கிறது நல்லதுன்ற அந்த மாதிரி கூடுதல் வேணும். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, வீடு நல்லபடியா ஏதாவது புதுப்பிச்சா கூட தற்சமயத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்ன சொல்றாங்க கேக்கலாமா? வணக்கம்மா. அதாவது உங்க வீட்டுல வந்து பழைய பொருட்கள் நிறைய வச்சிருக்கீங்களா? ஆமாங்கம்மா, இருக்குங்க கொஞ்சம். அதாவது கொஞ்சம் இல்ல, அதாவது 90 நாட்களுக்கு மேல நீங்க பயன்படுத்தாத எந்த பொருளா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த பொருட்களை வீட்டை விட்டு வெளியில எடுத்துருங்க. சரிங்கம்மா. முதல் வேலை அந்த வேலையை செய்யுங்க. வீட்டை சுத்தமா வைங்க. வீடு வந்து ஒரு பொருள் வச்ச எடுத்த இடத்துல வைக்கணும். எடுத்த இடத்துலயே ஒரு பொருளை வச்சு ஒரு நீட்டா அரேஞ்ச் பண்ணோம்னாவே அந்த இடத்துல வந்து அதாவது நல்ல விஷயங்கள், நேர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் அந்த வீட்டுல உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தேவையில்லாத பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருணும். பிளஸ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினங்கள்ல வந்து உங்களோட வாசல் படிய சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு சுத்தமா வச்சுக்கிறது ஒரு நல்ல ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உண்டான முதல் படியா இருக்கும். இது ஒரு விஷயம். வடக்கு கிழக்கு ஜன்னல்களை 24 மணி நேரமும் 325 நாளும் திறந்து வைங்க. வீட்டுல வடக்குல கிழக்குல ஜன்னல் இருக்குங்களா? வடகிழக்குல ஜன்னல், அந்த ஜன்னலை வைங்கம்மா. அந்த ஜன்னல் வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் தான் உங்க ரெண்டு கண்கள். இந்த ரெண்டு விஷயம், அந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் வச்சு அதை ஓபன் பண்ணும்போது தான் வீட்டுக்குள்ள நல்ல விஷயங்கள் உள்ள வரும். உள்ள புகுந்து உங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த வித்த இவ்வளவு நாள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, இதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. செஞ்சீங்கன்னாவே நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓபன் பண்ணுங்க. வீட்டுல உள்ள தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்துருங்க. வீட்டை சுத்தம் பண்ணுங்க. வாசல் படியே சுத்தமா வைங்க. இது 4 விஷயங்களும் பிரம்மாண்டமான மாற்றம். கூடவே நற்பவி மந்திரம். நீங்களும் உங்க குழந்தைகளும் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு, இப்ப இருக்கிற நிலையை நினைச்சு கேன்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நற்பவி நற்பவி நற்பவின்னு சதா சர்வ காலமும் நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. நிச்சயமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி. சரிம்மா, அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், யாரே எங்க பேசுறீங்க? திருச்சியில இருந்து தரணி பாலன் பேசுறேன். தரணி சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஈசான்யம் வந்து அடைபடும் பொழுது வீட்டிற்குள்ள என்ன மாதிரியான தீவினைகள் நடக்கும், என்ன மாதிரியான நல்வினைகள் நடக்கும்? ஓகே, அடைபடும் போது என்ன தீவினைகள் நடக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம வந்து நெகட்டிவா பேச வேண்டாம். வடகிழக்கு ஓபன் ஆனா என்ன நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்றேன், சரிங்களா? வடகிழக்கு தான் அந்த வீட்டோட ஒரு கண்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெண்டு கண்களையும் திறக்கும் போது அந்த வீட்டுல வாழ்றவங்களோட வாழ்க்கை பாதை மிக சிறப்பா முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய ஆரம்பிக்கும் அந்த வீட்டுக்குள்ள. அப்ப அந்த வாஸ்து வேற என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதனால வடக்கு கிழக்கு ஜன்னல் உள்ள வடகிழக்கு பிரமாதமான வெற்றியை கொடுக்கும். அதனால வந்து இது எல்லாருமே பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்த நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம், நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, தீபா அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க தீபா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். அதான் எங்க வீட்டுக்காரருக்கு வீடு கட்டுறதுக்கு தள்ளி போயிட்டே இருக்குங்க. ஓகே, வாடகை வீட்டுல இருக்கோம். சரி அம்மா. வணக்கம் தீபா. சொல்லுங்கம்மா.
வணக்கம் தீபா. நீங்க வந்து தென்கிழக்கு பாதிப்புள்ள வீட்டுல இருக்கீங்க, அதனால வந்து இந்த சுக்கரனோட ஆதிக்கம் உங்க நீங்க குடியிருக்கிற வீட்டுல குறைவா இருக்கும். அதனால இந்த வீட்டை மாத்துங்கம்மா, வீட்டை வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத ஒரு வீட்டுக்கு போங்க. வாடகை வீட்டுக்கு வடகிழக்குல ஜன்னல் இருக்கிற மாதிரி, உச்ச வாசல் இருக்கிற மாதிரி, இது மூன்று விஷயங்களை மட்டும் பாருங்க. ஏன்னா வாடகை வீட்டுல முழுவதுமான வாஸ்து அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல. இந்த மூன்று விஷயங்கள் கரெக்டா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போங்க, நிச்சயமா வீடு கட்டுற அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருவச்சூர் வடிவுடை அம்மன் வழிபாடு உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகுமா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். அம்மா வணக்கம். வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க? முத்துப்பேட்டையில இருந்து மதிவானம் பேசுறேன். மதிவானம் சார், டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மதிவானம், சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ஒரு 30 வருஷமா வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம்மா, வீடு வாசல் அமைய மாட்டேங்குது. இடம் வாங்கி போட்டிருக்கோம், அதுவும் சரியான முடி ஒரு நிலைமைக்கு வர மாட்டேங்குது. என்ன செய்ய? வீட்டுல வடகிழக்குல ஜன்னல் இருக்குங்களா? இப்ப வாடகை வீட்டுல இருக்கோமா, அந்த வீட்டுல வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கு, மேற்கு இருக்கு, எல்லா வீட்டுலயுமே ஜன்னல் இருக்குமா? வடகிழக்குல வடக்குல கிழக்குல ஜன்னல் இருக்கான்னு கேட்டேங்க சார். இருக்குமா? இருக்குங்களா? இருக்குன்னு சொல்றாருங்கம்மா. அப்ப வந்து வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கும்போது அது 24 மணி நேரம் ஃபர்ஸ்ட் திறந்து வைங்க. அதே மாதிரி சொந்த வீடு அப்படிங்கிற உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி, உங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பதி பெருமாள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. திருப்பதி பெருமாள் வழிபாடு ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில 6-7, 9 முறை அல்லது 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு பெருமாள் நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வாஸ்துபடி அமைந்த வீடு நிச்சயமா கிடைக்கும். நன்றி அம்மா. இவ்வளோ நாளாக நான் உங்களை சந்திச்சிருக்கேன், நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த நட்பவி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு புதிதாக இருக்குது. இந்த ஆன்மீகத்திலேயே ஒரு புதிய சொல்லா அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த நட்பவினா என்ன? அது நீங்கள் சொல்லிட்டீங்க, எப்போ சொல்லணும், எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்காதுன்னு. இருந்தாலும் நேயர்களின் சர்வ நான் கேட்குறேன், இது இரவில் சொல்லணுமா, காலையில் சொல்லணுமா, இல்லை எத்தனை முறை சொல்லணும், இல்லை இது எழுதலாமா, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நிச்சயமா, நற்பவி அப்படின்னா நல்ல பலன்களை அனுபவி அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து பல அறிஞர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆன்மீகத்துல இது பெரிய அளவுல இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது போல இந்த நற்பவி அப்படிங்கிறது நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது நமக்குள்ளேயே அந்த சக்தி நிறையும். நம்ம யாரையாவது நினைச்சு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப நல் மற்றவங்களை வாழ்த்தும் போதுதான் வாழ்க்கையில சிறப்படைய முடியும். அதனால வந்து இந்த நற்பவி அப்படிங்கிற இந்த மனிதனை மாமனிதன் ஆக்கும் மந்திரம் அப்படின்னு இந்த நற்பவி சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த நற்பவிய தொடர்ந்து சொல்லும் போது நமக்குள்ள உள்ள தடைகள் விலகும், பய உணர்வு போகும், இறை சக்தி நிறையும் ஒவ்வொருவருக்குள்ளேயும். இது வந்து ஸ்ரீ காகபுஜந்த மகரிஷி அருளிய இது மகா மந்திரம். இது இந்த நற்பவி, 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 நற்பவி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிக்கும் பொழுதும் இரவு தூங்கும் போதும் சொல்லலாம். எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மனசு வந்து இதை சொல்லணும்னு நீங்களே ஒரு குறிக்கோளா வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்லணும், 2 மணி, இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வச்சுட்டு கூட நீங்க சொல்லலாம். அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்க எப்பெல்லாம் நினைச்சப்பெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரபஞ்சம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். அதே போல இந்த நற்பவி மந்திரம் வந்து எழுதலாம், அது வந்து அதுக்கப்புறமா கேள்வி கேட்கக்கூடாது, இது எங்க போடுறது, இந்த மாதிரி எங்கேயும் எல்லாம் இதெல்லாம் போட முடியாது. எழுதிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்க தலையணைக்கு அடியில வச்சு நீங்க தூங்கலாம், பத்திரமா உங்க பூஜை ரூம்ல வைக்கலாம், நீங்க கேஷ் வைக்கிற இடத்துல வைக்கலாம். இந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இந்த மந்திரத்தை எழுதலாம், படிக்கலாம், சொல்லலாம், எதா இருந்தாலும் இது வந்து இதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது, இதுக்கு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. எல்லா நேரங்களிலும் பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலுமே இதை நம்ம சொல்லும் போது நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். நிச்சயமா நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை ஆற்றலும் நமக்குள்ள நிறைய, நம்மளை சுற்றி அந்த எனர்ஜி பாசிட்டிவா மாறும்போது மிக பிரம்மாண்டமான மாற்றம், அடுத்த கட்ட வளர்ச்சி எல்லாருக்குமே இருக்கும். நன்றி. ரொம்ப அருமைமா. நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ மேடம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கோவையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் சந்திராங்களா. இது கொஞ்சம் வீடு மனம் எங்களுக்கு கொஞ்சம் அமைப்பே இல்லை மேடம். சரி, பையனுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், மலை ஒரு அமைப்பும் வரமாட்டேங்குது மேடம். அது பையனுக்கும் எங்க வீட்டுக்காரு கன்னி ராசிங்கனால அஷ்ட நட்சத்திரம் ரெண்டு பேத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது சித்திர மாசம் பிறந்தனால ரொம்ப கொஞ்சம் சீரழியும் சொன்னாங்க. இப்ப பையனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வயசு ஆயிடுச்சுங்களா பெரிய பையனுக்கு. அதனால உங்களுக்கு சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம் அம்மா, நீங்க
இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா விஷயத்தையும் என்னென்ன உங்க வாழ்க்கையில தடைகளை உருவாக்கணுமோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் உள்வாங்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் பிளஸ் வந்து பையன் இருந்தா வீடு வந்து இந்த மாதிரி சரியில்லை, சித்திர மாசத்துல பிறந்தா வீடு சரியா குடும்பம் சரியா இருக்காது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உள்ள வாங்கிக்கிட்டு நீங்களே திரும்ப திரும்ப இதை யோசிக்கும் போது உங்களை சுற்றி இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆரம்பமாகும். அப்ப வந்து உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளையும் ஏற்படுத்துற ஒரு மிகப்பெரிய கருவியா நீங்களே மாறிடுறீங்க. இதை உடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா, நிச்சயமா உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான மாற்றம் வரும். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து நல்லது ஒரு வீட்டை நிச்சயமா வாஸ்துபடி அமைச்சு கொடுக்கும். இறையாற்றல் துணையுடன் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. நன்றிம்மா. பூமிக்கு வந்த எல்லா உயிர்களுமே ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கு, அதனால வந்து அந்த காரணம் இல்லாம அதை குறை சொல்றது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அடுத்த நேயர்கள் இருக்காங்க மாமா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க என் பேர் மாரிமுத்து, தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன அம்மா கிட்ட கேட்கலாம். வணக்கம். நாங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறோம்மா. நாங்க வந்து ஒரு 10 வருடமா வாடகை வீட்டுல இருக்கோம். வடகிழக்கு மூலம் வந்து சுருங்கி இருக்கு, அதனால ரொம்ப கடன் பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருக்கு, தீர மாட்டேங்குது. அதான் ஏதாவது வாஸ்து இருந்தா சொல்லுங்கம்மா. நிச்சயமா வாடகை வீட்டுல நீங்க ஒண்ணும் வாஸ்து மாற்றம் பண்ண முடியாது. இந்த வீட்டை மாத்திருங்க. வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத வடக்கு வடகிழக்குல ஜன்னல் உள்ள வீட்டுக்கு மாறுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். நிம்மதியான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றிங்க. அடுத்த நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம். ஓகே, நீங்க சொன்னீங்களா இந்த நட்பவி வந்து ஒரு நாளைக்கு, இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு தடவை எடுக்கும் போது 3 சொல்றீங்க நட்பவி நட்பவி நட்பவின்னு. பொதுவா இந்த மந்திரங்கள்லாம் வந்து 7, 9, 101 அப்படி எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. நீங்க சொன்னீங்க அது எங்க கோட்டை போடுறதுங்கிற கேள்வி கேட்காதீங்க. இருந்தாலும் கேக்குற, அது சுத்தபத்தமான இடங்கள்ல தான் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நான் கேக்குறேன். இது நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயமா நமக்குள்ள உள்ள ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான விஷயம். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற தடைகள் நெகட்டிவ் விஷயங்களை எல்லாம் எடுத்து வெளியில போடுறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த இதை வந்து இந்த நேரத்துல சொல்லணும், இத்தனை தடவை சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது. நான் வந்து சிம்பிளா நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு 1.5 hours தான், இந்த டைம் வந்து நிறைய முறை சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால ஷார்ட்டா ஒரு 3 சொல்றேன். மினிமம் ஒரு 3 முறை சொல்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை தவிர நீங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், எல்லா இடங்களிலும் சொல்லலாம், எல்லா நேரங்களிலும் சொல்லலாம். பயன்படுத்தி பாருங்க. ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கலையா, நற்பவி சொல்ல ஆரம்பிங்க, அந்த விஷயம் நிச்சயமா நடக்கும். அதன் பிறகு இதை நீங்க, ஆனா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும், இதை நான் சொல்லிட்டேனே எனக்கு நடக்குமா நடக்குமான்னு சொல்லி அந்த விஷயத்தையே எதிர்நோக்கி நீங்க சொல்லக்கூடாது. முழுமையா நம்பி இந்த விஷயத்த நடக்கும்போது ஸ்ரீ காகபுஜந்த மகரிஷியே உங்க பக்கத்துல இருப்பாரு. உங்களுக்கு பாதுகாப்பா இருந்து உங்களுக்குள்ள இருக்கிற என் தடைகளை எல்லாம் கிளியர் பண்ணுவாரு. உங்களோட கர்மாவை ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த நற்பவி மந்திரம். தொடர்ந்து இதை சொல்லி எல்லா விஷயங்களையுமே நீங்க ஜெயிக்கலாம். இனி நேர்கள் எல்லாரும் இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணும் அப்படிங்கறதுனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு விஷயத்த சொல்றேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களால எந்த விஷயத்த ஈஸியா உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும், உங்களுக்கு எது உகந்ததா இருக்குதுங்கறத நீங்களே முடிவு பண்ணிட்டு அதை ஒன்ன மட்டும் ஃபாலோ பண்ணி சிறப்படைங்க. ஓகேம்மா. நம்ம கூட நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். நேரம் நேரம். கள்ளக்குறிச்சியில இருந்து பானுபிரியா பேசுறேன் மேம். பானுமா, உங்களுடைய கேள்வி என்னங்கம்மா? கடன் பிரச்சனை இருக்கு மேம். ஒரு கடன் ஒரு லேண்ட் இருக்கு, அதை விற்கணும் மேம். சரி, லேண்ட் விற்கிறதுக்கு போன வாரம் நிகழ்ச்சியில நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அம்மா கிட்ட கேட்போம். அம்மா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, லேண்ட் விற்கணுமா? வணக்கம்மா. அதாவது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காதிங்க. அத வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம வாழ்க்கையில அந்த விஷயம் வந்துருச்சு, இதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கறதுக்கு உங்களோட வருமானத்தை அதிகம் பண்ணணும், உங்களோட உழைப்பை அதிகம் பண்ணணும், உங்களுக்குள்ள நேர்மறை விஷயங்களை நிறைய கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. இதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனி முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணும்போது இந்த நிலையில இருந்து நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கறத இறையாற்றல் உங்களுக்கு கொடுக்கும். இது ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லுங்க. நிச்சயமா பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அம்மா. இன்னைக்கு நீங்க சொன்ன முதல் கேள்வியும் இந்த நட்பவி குறித்தும் புதுசு, மொத்தத்திலே நம்ம நிகழ்ச்சிக்கே இது புதிய ஒரு வார்த்தையை அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் கூட இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புதுசா ஏதாவது சொல்லணும்னா ஏதாவது சொல்லுங்க அம்மா. அதாவது இந்த புதுசா சொல்றது ஒரு விஷயம் இப்ப சொல்லியிருக்கேன், மொத்தமா இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதாவது இது வந்து தென் பொன்பரப்பி அப்படிங்கிற இடத்துல ஜீவ சமாதியான ஸ்ரீ காகபூஜண்ட மகரிஷி அருளிய மந்திரம் இந்த நற்பவி அப்படிங்கிறது.
நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து சொல்லும் போது ஒரு விஷயத்துல நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ இதெல்லாம் கிளியர் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்குள்ள இப்ப இதுக்கு முன்னாடி பேசின ஒரு நேயர் சொன்னாங்க எனக்கு கடன் அடையலன்னாங்க, அதுக்கு முன்னாடி பேசுறது எனக்கு சொந்த வீடு அமையலன்னாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றதையே நீங்க தவிர்க்கணும். வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம். எனக்கு சொந்த வீடு வேணும், எனக்கு நான் வந்து செல்வ செழிப்போட இருக்கணும், இந்த விஷயத்தையும் நீங்க மாத்தி சொல்லணும். அந்த மாதிரி மாத்தி சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்க தயாரா இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை, இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா உடனே கேன்சல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லுங்க. கேன்சல் 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 நீங்க சொல்லிட்டே இருங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்துல தடையா இருக்கோ அந்த விஷயத்த நினைச்சு கேன்சல் சொல்லுங்க. நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை எல்லாருமே வாழ முடியும். இதைதான் நான் ஒவ்வொரு நேயர்கள் வீடுகளுக்கும் நான் வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எவ்வளவு வந்து பாசிட்டிவா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எங்கிட்ட இருந்து கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்களுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனால வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நேர்மறையான விஷயங்களை கொண்டு வாங்க. உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கங்க. நமக்குள்ள என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்கணும், ஒவ்வொருவருமே நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ் விஷயத்த நிச்சயமா நீங்க சரி பண்ணிக்க முடியும். அப்பதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கும். இந்த மாதிரி என் மூலமா இல்ல, பல பேரோட ஆசீர்வாதங்களும் பல மகரிஷிகளோட ஆசீர்வாதமும் பல இரையாற்றலோட ஒரு துணையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களோட நல்ல எண்ணங்கள், நல்ல மனமாற்றம். இதை மாற்றம் கொண்டு வந்தா நிச்சயமா வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். மகிழ்ச்சியமா எங்களுக்கு ஸ்கைப் வழியா வந்ததுக்கு நன்றி. நன்றிங்கம்மா. நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவால வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில புதிய புதிய தகவல்களை இன்னைக்கு பரிமாறிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணி சிறப்படைய வாழ்த்துக்கள். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் ஞாயிறன்று திங்கள் செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிமா. இந்த ஊரடங்கு காலத்துல அரசாங்க விதிப்படி அதை கட்டுப்பட்டு நம்ம நடப்போம். தொடர்ந்து நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில ராசி பலன்களை கண்டுகளிக்கலாம்.